இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற அற்புதமான தேவன் இந்த நாளில் எல்லா தீமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றி கொடுப்பாராக. 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக, பரிசுத்தமாக, நேர்மையாக, நேர்மையான வழியில் நடக்கும்போது எப்பேற்பட்ட தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளை தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில், எண்ணாகத்தின் புத்தகங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் போஷித்ததை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார், மன்னாவை கொடுத்து போஷித்தார், அது தேனிட்ட பணியாரம் போன்ற சுவை உள்ளதாக இருந்ததா. அவ்வளோ நன்மைகளையும், அவ்வளோ ஆசீர்வாதங்களையும், அவ்வளோ மேன்மைகளையும் அவர்களை போஷிப்பதற்கு கொடுத்து நடத்தின ஆண்டவர் அதெல்லாத்தையும் அனுபவிச்ச அந்த ஜனங்களுடைய இருதயம் தேவனோடு நெருக்கமாக இல்லை. ஆகவே அதனால அவங்க எந்த நன்மையுமே அவங்களால பார்க்கவே முடியலை. அவ்வளோ நன்மை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவங்க அதை தீமையாகவே தான் பார்த்தாங்க. மீண்டும் மீண்டும் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பின இந்த அற்புதமான மனிதனாகிய யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக சுத்தமாக, பரிசுத்தமாக, நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் யார் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அந்த தீமைகளை நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற, முடியப்படுகிற அற்புதமான தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த நாளிலேயும் எதற்காக ஏங்கி நிற்கிறீர்கள், எதை எதிர்நோக்கி நிற்கிறீர்கள், எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், ஐயோ இவங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களே, என் குடும்பமே எனக்கு தீமை செய்யுதே, என் குடும்பமே எனக்கு தீமை செய்யுது, நான் யாரை நம்புறேன்னு அவங்க எனக்கு துரோகியா இருக்கிறாங்களே, நான் இவங்க இப்படி இருப்பாங்களா நான் யோசிக்கலையே, இவங்களே எனக்கு தீமை செய்கிறாங்களே, ஏசப்பா என்னுடைய சூழலை பாருங்கப்பான்னு அங்கலாச்சு போய் நிற்கிறீங்களா. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன் எண்ணங்களை, உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். மனுஷனை போல நான் உன்னை பார்க்குற தேவன் அல்ல. மனுஷன் நான் உன் முகத்தை பார்ப்பான், நான் உன் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர். ஐ நோ யோர் ஹார்ட், ஐ நோ யோர் ஃபீலிங்ஸ், ஐ நோ யோர் எமோஷன்ஸ். உன்னுடைய இருதயத்தின் உள்ளுணர்வுகள் என்ன என்பது எனக்கு தெரியும். உன் தீமை எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாறப்போன, கலங்காதே, பயப்படாத, உன் தீமைகளை கத்த நன்மையாக மாற்றுவார், தீமைகளை கத்த நன்மையாக மாற்றுவார். அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கத்தர் இறங்கி வேலை செய்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். அதன் மத்தியிலே தேவன் இறங்கி வேலை செய்வார். தைரியமாக இருங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்யுங்கப்பா, அப்படியே செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தீமைகளை நன்மையாக மாற்றி ஆண்டுடைய திருக்கரம் நிறைவாக இருந்து வழிநடத்தும்படியாக எங்கள் அப்பா சமூகத்தை நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துக்கு முழுமையாக விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. மீண்டும் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்தால் சந்திக்கலாம். ஆமென்.